بسم الله الرحمن الرحيم سبح اسم ربك الأعلى الذي خلق فسوى والذي قدر فهدى والذي أخرج المرعى فجعله غثاء أحوى سنقرئك فلا تنسى إلا ما شاء الله إنه يعلم وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم في العالمين إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد أما بعد فأوصيكم عباد الله وإياي أولا بتقوى الله وقال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما அருளாளனும் நிகரற்ற நிறைந்த அன்புடையனுமாகிய அல்லாஹுவின் திருப்பெயரை போற்றி இப்புனிதமிக்க ஜும்மா உரையை ஆரம்பம் செய்கின்றேன். அல்லாஹு ஹக்கு சுபஹானஹு தஆலா தன்னுடைய அருண்மறையாம் திருமறையிலே சொல்கின்றான், இன்னமா அம்வாலுக்கும் அவுலாதுக்கும் ஃபித்னா என்று வல்ல ரஹ்மான் தன் வான்முறையில் சொல்லி காட்டுகின்றான். அன்பார்ந்த சகோதரர்களே, பெரியவர்களே, தாய்மார்களே, இன்று நமக்கு வழங்கப்பட்ட தலைப்பு பொருளாதாரம் மிகப்பெரிய சோதனையாகவே நமக்கு தரப்பட்டு இருக்கிறது என்ற ஒரு தலைப்பு நமக்கு தரப்பட்டிருக்கிறது. அருமையான பெரியவர்களே, சகோதரர்களே, அல்லாஹ் தன் திருமறையிலே சொல்லி காட்டுகிறான், இன்னமா அம்வாலுக்கும் வாவுலாதுக்கும் ஃபித்னா, நிச்சயமாக பொருள் செல்வமும் குழந்தை செல்வமும் மிகப்பெரிய ஒரு சோதனையாகவே வைக்கப்பட்டிருக்கிறது என்று அல்லாஹ் தன் திருமறையில் சொல்லி காட்டுகிறான். இப்படி ஏராளமான திருமறை வசனங்களை நீங்கள் பார்த்து கொண்டே இருக்கலாம். ஒரு இடத்துல அல்லாஹ் சொல்கிறான், யா அய்யுஹல்லதீன ஆமனு, இறை விசுவாசிகளே, லா துல்ஹிக்கும் அம்வாலுக்கும் வலா அவுலாதுக்கும் அன்திக்ரில்லா, உங்களுடைய பொருளாதாரம் அதுபோல உங்களுடைய குழந்தைகள் பொருள் செல்வம் குழந்தை செல்வம் உங்களை திசை திருப்பிட வேண்டாம், உங்களை பாரமுகமாக ஆக்கிவிட வேண்டாம். அல்லாஹ்வுடைய சிந்தனையை விட்டும், அந்திக்கிரில்லா அல்லாஹ்வுடைய நினைப்பதை விட்டும், அல்லாஹ்வை வணங்குவதை விட்டும், அல்லாஹ்வை தியானிப்பதை விட்டும், அல்லாஹ்வை தொழுவதை விட்டும் உங்களை திசை திருப்பிட வேண்டாம் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தன் திருமறையிலே சொல்கின்றான். இப்படியாக பொருளாதாரத்தை பற்றி குர்ஆனில் ஏராளமாக சொல்லிக் கொண்டே இருக்கலாம், அடுக்கிக் கொண்டே இருக்கலாம். அல்லாஹ் இன்னொரு வசனத்திலே சொல்கிறான், المال والبنون زينة الحياة الدنيا والباقيات الصالحات خير عند ربك ثوابا وخير عملا. الله رب العالمين سورة الكهف ல படம் பிடித்து காட்டுகிறான், المال பொருளாசையும், அல்லாஹ் المال பணமும், المال செல்வமும், والبنون குழந்தைகளும், زينة الحياة الدنيا உலக அலங்காரமா இருக்கு, உலக அலங்காரத்துக்காக வேண்டி வைக்கப்பட்டிருக்கிறது. உலகத்தின் ஒரு பெரிய மிகப்பெரிய ஒரு ஜிக்னா உலகமாக இருக்கக்கூடிய ஒரு பளபளப்பான ஒரு பசுமையான உலகத்திற்கு அலங்காரமாகவே அது வைக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் வல் பாக்கியாத்து சாலிஹாத், பாக்கியாத்து சாலிஹாத் இருக்கிறது, ஹைரும் சிறந்ததாக இருக்கிறது, இந்த ரப்பிக்கு உம்முடைய இரட்சகர் நடத்திய நபி அவர்களே என்று சொல்லிவிட்டு அல்லாஹ் சொல்லி காட்டினான். அதுதான் நாளை மறுமையிலே ஆதரவு வைக்கப்படுவதிலே சிறந்ததா இருக்கிறது அல்லாஹ் இடத்துல என்று சொல்லி காட்டினான். பாக்கியாது சாலியாத் என்று சொன்னால் தொழுகைகள், இபாதத்துகள், அமல்கள், திக்ருகள், அல்லாஹ்வை பற்றி நினைக்கிற ஃபிக்ருகள்,
துவாக்கள் தஸ்பீஹாத்துகள் எல்லாமே பாக்கியாது சாலிஹாத் தான். அல்லாவை நினைக்கக்கூடிய அல்லாவை வணங்கக்கூடிய அனைத்துமே பாக்கியாது சாலிஹாத்தா இருக்கிறது என்பதை தஃப்சீருடைய உலமாக்கள் நமக்கு சொல்லித் தருவதை பார்க்கிறோம். கண்மணி முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள், இன்ன லிகுல்லி உம்மத்தின் ஃபித்னா, எல்லா சமுதாயத்திற்கும் அல்லாஹ் ஒரு சோதனை உலகத்தை கொடுத்தான், எல்லா சமுதாயத்திற்கும் அல்லாஹ் ஒரு சோதனையை வைத்தான், எல்லா சமுதாயத்திற்கும் அல்லாஹ் ஒரு இம்திஹான் மிகப்பெரிய ஒரு பரீட்சையை வைத்தான். ஆனால் ஓ ஃபித்னத்து உம்மத்தி, என்னுடைய உம்மத்துக்கு மிகப்பெரிய சோதனை அல்மால், பொருளாதாரம் பொருள் செல்வம் என்ற செய்தியை இமாம் திருமதி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் அறிவிக்கிறார்கள். வாசத்துக்குரிய சகோதரர்களே, என் நபிகள் பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சரி, நான் ஓதிய வசனங்களில் அல்லாஹ் சொல்வதும் சரி, ஒவ்வொரு சமுதாயமே வழிகட்டு போனது, பாவத்திலே மூணுனது. ஆனால் நம் சமுதாயம் எப்படி பாவத்திலே மூணும் என்று சொன்னார் ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள், என் சமுதாயம் பொருளாதாரத்தை வைத்துத்தான் பாவத்திலே மூழுவார்கள், நாசமாகிவிடுவார்கள், அழிந்து போய்விடுவார்கள், பொருளாதாரத்தில் தேடுவதை தான். எப்படி அழிந்து போவார் என்று சொன்னால், பொருளாதாரத்தை தேடுவதன் காரணமாக அல்லாஹ்வின் நினைவை விட்டும் தொழுகையை விட்டும் வணக்கத்தை விட்டும் அல்லாஹ்வை கட்டுப்படுவதை விட்டும் அதாவது புறக்கணித்து வாழ்வார்கள், மறுமையை மறந்து விடுவார்கள் என்பதை ரசூலுல்லாஹ் விளக்கிறார்கள். இன்னைக்கு பெருங்கொண்ட முஸ்லீம் சமுதாயத்தை பாருங்க, இன்னைக்கு ஏர்போர்ட்டில் வந்து சென்னை ஏர்போர்ட்லையும் சரி, அது போன்று குவைத் ஏர்போர்ட்லையும் சரி, போதைப் பொருட்களை கடத்துவது காரணம் என்ன? பொருளாசை, பேராசை. கண்மணி முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், பொருளாதார ஆறு ஓடை ஒருவனுக்கு மனிதனுக்கு ஒன்று ஓடினால், இவன் ஆதமுடைய மனிதனுக்கு பொருளாதார ஆடையோ, ரெண்டு ஹதீஸ் ரெண்டு மாதிரி வருகிறது, தங்க ஆறோ தங்க ஓடையோ பண ஆறோ அல்லது பொருளாதார ஓடையோ ஓடினால், ஒன்று ஓடினால் அவன் நினைப்பானா இரண்டாவது வேணும் நினைப்பானா, இரண்டு ஓடினால் லபத்தகா இன்னும் ஆசை வச்சுக்கமானா மூணு ஓடணும் அப்படிங்கிற மாதிரி, தங்கமாக இருக்கட்டும் செல்வமாக இருக்கட்டும், இப்படியே அவன் பேராசை கொண்டே இருப்பான் பொருளாதாரத்திலே. கடைசியில் அவனுடைய வாயை நிரப்பது கபரில் அள்ளிப்படக்கூடிய மண்ணை தவிர வேற எழுந்து நிற்க முடியாது என்ற செய்தியை இமாம் முஸ்லிம் ரஹமத்துல்லாஹி அவர்கள் அறிவிக்கிறார்கள். எனவே பாசத்துக்குரிய சகோதரர்களே, பொருளாதாரத்து பின்னணியிலே நீ மக்கள் வந்து ஹராமையும் பார்க்கல, ஹலாலையும் ஹலாலை மட்டுமே பார்க்க வேண்டிய நாம் ஹராமிலே வளர்ந்து கொண்டு இருக்கிறார்கள். சென்னை ஏர்போர்ட்ல இவர்களை பிடித்தாங்கதான், அதுபோல போதைப் பொருட்களை முஸ்லீம்களுடைய பேரே சான்றிதழ் மூலமாக சமர்ப்பிக்கிறார்கள், இங்கேயும் அப்படித்தான் பார்க்கிறோம். காரணம் என்ன? பொருள் என்ற அந்த பேராசையிலே அல்லாஹை மறந்து வாழ்கிறார்கள். மிகப்பெரிய குழப்பத்திலையும் மிகப்பெரிய சோதனையும் முஸ்லீம் சமுதாயம் இன்று வாழ்ந்து கொண்டு இருப்பதை பார்க்கிறோம். எத்தனை பேர்களை பார்க்கிறோம், அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவர்களுக்கு பொருளாதாரத்தை அதிகமாக கொடுத்து விட்டால் முஸ்லீம்களே சரி, நியமத்திலே அள்ளிவாரி கொடுத்துட்டா அல்லாஹுக்கு நன்றி கட்டவர்களாக வாழ்கிறார்கள். அல்லாஹ் ரிசுக்கை விஸ்தீனமாக கொடுத்து விட்டால், அல்லாஹ் பொருளாதார வசதியை அவர்களுக்கு அதிகமாக்கி விட்டால், அவருடைய வாழ்வாதாரத்தை அதிகமாக கொடுத்து விட்டால் அல்லாஹுவே மறந்து வாழ்கிறார்கள். அதுபோல வந்து நிறைய பேர்களை பார்க்கிறோம், குறிப்பாக குவைத்தையும் இருக்கிறார்கள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவர்களுக்கு செல்வத்தை வசதியை அதிகமாக கொடுத்து அவருடைய சம்பளத்தை உயர்வாக கொடுத்து அவர்களுக்கு கொடுக்கக்கூடிய நேரத்தில் மமதை கொள்கிறார்கள், பெருமை அடிக்கிறார்கள். அதுபோல ஏதாவது வழியில பணம் வருகிறது, தொழில் ரீதியாகவோ வேற எது ரீதியாக வருகிறது சொன்னால் அதுலையும் பெருமையிலே வாழ்ந்து பணத்தின் மூலமாக நாசமாகிக் கொண்டு இருக்கிறார்கள் என்று இந்த ஹதீஸுடைய விளக்கமாக இருக்கிறது. அல்லாஹும் திருமறையை சொல்கிறான், தில்கத்தாருல் ஆகிரத்துல் ஜாலுஹா, அந்த வீடு மர்மையுடைய வீடு யாருக்கு இருக்குன்னு சொன்னால், உலகத்திலே பூமியிலே எந்த பெருமையும் அடிக்கலையே, பொருளாதாரத்தை வைத்து எந்த குழப்பமும் பண்ணவில்லையே, அவர்களுக்கு தான் இருக்கிறது என்று அல்லாஹ் சொல்லும் பொழுது இறைச்சமான்களுக்கு இருக்கிறது என்று அல்லாஹ் வசனத்தை முடிக்கிறான். எனவே அருமையான சகோதரர்களே, பொருளாதாரத்தின் மூலமாக நாம் எப்படி வாழ வேண்டும் என்பதை நமக்கு இந்த வசனங்களும் இந்த ஹதீஸ் நமக்கு சுட்டி காட்டுகிறது. எத்தனையோ பேர்கள் பொருளாதாரத்தை தேடுவதன் மூலமாகவோ அல்லது பொருளாதாரம் நிரப்பமாக கிடைத்துவிட்டால் அல்லாஹுவை மறக்கிறார்கள், ரசூலை வந்து மறந்து விடுகிறார்கள். அல்லாஹ் சொல்வதை போல அல்லாஹ் அவர்களை எப்படி ஆக்கிவிட்டான், தங்களே மறக்க வைக்கும்படி அல்லாஹ் ஆக்கிவிட்டார் என்று சொல்வதை போல அந்த மாதிரி நிலைக்கு தள்ளப்படுகிறார்கள். மரணத்தை அதாவது மறந்து வாழ்கிறார்கள், மன்னரையும் மறந்து வாழ்கிறார்கள். மறுமை ஒன்று இருக்கிறதே, அது அல்லாஹ் இடத்துல ஒழுங்காக நாம் பதில் சொல்ல வேண்டுமே என்பதையெல்லாம் மறந்து வாழ்கிறார்கள். நம் பொருளாதாரத்தை அல்லாஹ் தந்தால் எப்படி நடக்க வேண்டும், அல்லாஹ்வுக்கு முற்றிலும் வழிபட்டு நடக்கக்கூடியவர்களாக நடக்க வேண்டும். இன்னும் சொல்ல போனால் உலகத்திலே பற்றற்றவர்களாக வாழ வேண்டும். பொருளாதாரம் இருந்தாலும் சரியே,
இல்லாவிட்டாலும் சரியே உலகத்தை வந்து பற்றற்றவர்களாக வாழ்ந்து மறுமையே நேசிக்கக்கூடியவர்களாக ஆசிக்கக்கூடியவர்களாக மறுமையை காதலிக்கக்கூடியவர்களாக ஆக வேண்டும் என்பதைத்தான் இந்த ஹதீஸ் நமக்கு சொல்லி காட்டுகிறது. பொதுவாகவே அல்லாஹ்வுடைய திருத்தூதர் முஹம்மது ரசூலுல்லா, அருமையான சஹாபாக்கள், கண்ணியத்துக்குரிய இமாம்கள், தாபியங்கள், தபா தாபியங்கள் இந்த துன்யாவை எப்படி பார்த்தார் என்று சொன்னால் கையிலே தான் பார்த்தார்கள். இன்னைக்கு நாம் என்ன செய்யறோம்? உள்ளத்துல கொண்டு இந்த துன்யாவை என்ன செஞ்சிருக்கோம், வைத்திருக்கிறோம். எனவே பாசத்துக்குரிய தவறுகளே, அல்லாஹ் ரிஸ்கை விஸ்தீரமாக தரக்கூடிய நேரத்தில் அது அல்லாஹ்வுடைய வழியிலேயே செலவழிக்கக்கூடிய நன்மக்களாக ஆக வேண்டும். இந்த பொருளாதார ஆசை எவ்வளவு இருக்கும்? நான் அடிக்கடி என்னுடைய ஜும்மா உரையில சொல்வதை போல, நாம் சேமித்த, நாம் சேகரித்த குவைத்திலே வச்சுக்கணும், குவைத்தில் தான் இருக்கும். இந்த சம்பாத்தியத்தை நாமே அறிவிக்காமல் நாமே மூத்தாகிறோம், நம்முடைய வாரிஸ்காரர்கள் எடுத்துக்கொள்கிறார்கள். பிரச்சனை இல்லை, தப்பு அல்ல, ஹராம் அல்ல, சரியான ஒரு மார்க்கம் சொல்லக்கூடிய கருத்தாக இருந்தாலும் கூட இந்த பொருளாசைக்காக வேண்டி நாமே நம்மளை அழித்து கொண்டு மறுமையுடைய வாழ்க்கையை இழந்து அல்லாவை மறந்து மறுமையை மறந்து மன்னரையை மறந்து மரணத்தை மறந்து வாழ்ந்தால் என்ன நமக்கு துன்யாவிலே? வெறும் ஜீரோவாக நாம் வாழ்ந்து மறுமையிலே ஒன்றும் இல்லாமல் ஆக போகிறோம். அல்லாஹ் குர்ஆனில் படம் எடுத்து காட்டுகிறான், அடிக்கடி நம்முடைய நினைவிலே ரீங்காரமாக ஒழிக்கக்கூடிய ஒரு வசனம் இருக்க வேண்டும் சொன்னால், அல்ஹாக்கு முத்தகாசு ஹத்தா ஸுர்துமுல் மகாபில், உங்களை கவனம் திசை திருப்பி விட்டன, உலக மோகமும் பொருளாதார ஆசையும் அத்தகாசு இன்னும் வேண்டும், இன்னும் அதிகமாக வேண்டும், இன்னும் அதிகமாக வேண்டும் என்ற இது பத்தாது என்ற இந்த சிந்தனை உங்களை வந்து அல்லாஹ்வுடைய சிந்தனையை விட்டு அல்லாஹ்வுடைய சிந்தனை விட்டும் உங்களை தூரமாக்கி விட்டனே என்று அல்லாஹ் சொல்லிவிட்டு, இது எது வரைக்குமா இருக்கும்? ஹத்தா ஸுர்துமுல் மகாபில், கபர்களை சந்திக்கும் வரைதான் இந்த ஆட்டம் இருக்கும், இந்த பாட்டம் இருக்கும், இந்த சிந்தனை இருக்கும், இந்த எண்ணம் இருக்கும், இந்த தூண்டுதல் இருக்கும் என்று அல்லாஹு ரப்பல் ஆலமீன் தன் திருமறையிலே சொல்லக்கூடிய வசனத்தை பார்க்கிறோம். எனவே பாசத்துக்குரிய சகோதரர்களே, அருமையான சஹாபாக்கள், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பெரும் கஷ்டத்திலே வாழ்ந்தார்கள், கஷ்டத்திலே வாழ்ந்து கஷ்டத்திலே மரணித்தார்கள். ஆனால் சஹாபாக்களுக்கு தர்பியாவும் தஸ்கியாவும் கொடுத்தார்கள், ஆனால் அப்படியே அவர்கள் வாழ்ந்தார்கள். கண்மணி முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்தை விட்டு பிரிவதற்கு முன்னால் சில வார்த்தைகளை சொன்னார்கள். அதில் ஒரு வார்த்தை தான் பெருமானார் சொன்னார்கள், அல்லாஹ் மீது ஆணையாக நான் சொல்கிறேன், அல்லாஹ் மீது சத்தியம் என்று சொல்கிறேன், உங்களுக்கு வறுமை வரும் நான் கவலைப்படலை, உங்களுக்கு வறுமை வரும் நான் அஞ்சல்ல, நீங்கள் ஏழையாக முஸ்லீம்களே வாழ்வீர்கள் என்று அஞ்சல்ல, வலாக்கின் அஹ்ஷா அலைக்கும், நான் பயப்படுவதெல்லாம் அந் துபுசத கம அலைக்கும் அலைக்கும் துன்யா கமா புசிதத் அலா மன்கான கபுலக்கும், எப்படி முன்வாழ்ந்த சமுதாயத்திற்கு அல்லாஹ் ரிஸ்கை விஸ்தீரமாக கொடுத்தானோ, முன்வாழ்ந்த சமுதாயத்திற்கு அல்லாஹ் பொருளாதாரத்தை அள்ளி வீசினானோ, அதுபோல உங்களுக்கு அல்லாஹ் தந்து நீங்கள் அல்லாஹ்வே மறந்து விடுவீர்கள், என்னை மறந்து விடுவீர்கள், மறுமையை மறந்து விடுவீர்கள், அதைத்தான் நான் அஞ்சுகிறேன் என்று ரசூலுல்லா அன்று சொன்னார்களே. இன்று நானது மீனையும் பொழுது வண்ணமாக பார்த்து கொண்டிருக்கிறோம். அப்படி சொல்லிட்டு சொன்னாங்க, அந்த உன் சமுதாயம் அந்த பொருளாதாரத்தை போட்டி போட்டு சென்றார்கள், கமா தனாபசுவா அவர்கள் எப்படி போட்டி போட்டார்களோ பொருளாதாரத்தில், அதுபோல் நீங்களும் போட்டி போடுகிறேன் என்று நான் அஞ்சுகிறேன். அவர்கள் எப்படி ஹலாக்கானார்களோ, அழிந்து போனார்களோ பொருளாதார விஷயத்தில், அதுபோல நீங்களும் அழிந்து போவீர்கள் என்பதைத்தான் நான் அஞ்சுகிறேன் என்று கண்மணி முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன செய்தியை இமாம் புகாரி அவர்கள் தன்னுடைய நூலிலே கொண்டு வருகிறார். உங்களுடைய நெஞ்சை தொட்டு கொஞ்ச நேரம் பாருங்க. இன்னைக்கு நான் சம்பாதிப்பதற்காக வேண்டி, நம் பொருளாதாரத்தை தேடுவதற்காக வேண்டி, மனைவி மக்களுக்காக வேண்டி நாம் செய்கிறோம், மார்க்கத்தில் அனுமதிக்கப்பட்டது, அதற்காக வேண்டி நம் டைம் கொடுக்கக்கூடிய டைம் அதிகமா, நேரம் அதிகமா, மறுமைக்காக வேண்டி, நம்ம நப்சுக்காக வேண்டி, நம்முடைய மன்னரைக்காக வேண்டி நேரம் கொடுத்தது அதிகமா? ஒவ்வொருவரும் அதாவது பேசுவதும் சரி கேட்பவும் சரி, நீங்கள் நினைத்து பார்த்தாலே நிச்சயமாக அல்லாஹுடைய விஷயத்தில் சம்பாதிப்பதற்காக வேண்டி எப்படி நேரம் நமக்கு ஒதுக்கப்படுகிறது படலையோ, அல்லாஹ்வுடைய விஷயத்தில் நாம் சரியாக இருக்க வேண்டும் என்பதைத்தான் இந்த வசனம்லாம் நமக்கு கோடிட்டு காட்டுகிறது. இன்னைக்கு பொருளாதார வசதி இல்லைன்னு சொன்னால் யார்ட்டையா போய் உதவி தேடுகிறோம், அதை நீங்கள் தாங்க நீங்கள் தாங்கன்னு கேட்குறோம். ஆனால் சஹாபாக்களை பார்க்கிறோம், மிக பிரசித்தி பெற்ற சஹாபாக்கள் ஒருவரான ஹக்கீம் இப்னு ஹிஸாம் ரசூலுல்லா எப்படி வளர்த்தாம பாருங்க, கண்மணி முஹம்மது முஸ்தபா இதை சொன்னார்களோ அப்படிப்பட்ட சமுதாயத்தை தங்களுடைய வாழ்நாளிலே கண்டார்கள். பொருளாதாரம் வந்து மிகப்பெரிய சோதனையாக இருக்கிறது, அதிலே தங்களை மாய்த்து கொண்டால்
அதிலே ருசி கொண்டு விட்டால் நிச்சயமாக அல்லாஹ் மறந்து விடுவோம். அது ஒரு அளவுக்கு தான் இருக்க வேண்டும், அது கையிலே தான் இருக்க வேண்டும், உள்ளத்துல போய் மாய்ந்து விடக்கூடாது என்று ரசூல்லா சொன்ன ரசூல்லா. ஒரு சரித்திரத்தை புகாரிலே பார்க்கிறோம். ஹகீப் இப்னு ஹிஸாம் ரலியல்லாஹு அன்ஹு மிகப்பெரிய சஹாபி, பிரசித்தி பெற்ற சஹாபி, அவர்கள் சொல்கிறார்கள், قال سألت رسول الله صلى الله عليه وسلم فأعطاني. ரசூலாட்ட உதவி கேட்டேன், பொருளாதார உதவி கேட்டேன், ஜக்காத்துல இருந்தோ அது அரசு ஹசானாவில் இருந்தோ நான் பொருளாதார உதவி கேட்டேன், ரசூலா எனக்கு தந்தாங்க. சும்மா சால்துஹு, பின்பும் சில நாள் கழித்து போய் கேட்டேன், ரசூல்லா சல்லா அலிஸ்லாம் அவர்கள் ஜக்காத்துடைய பொருளிலிருந்து எனக்கு தந்தார்கள். சும்மா சால்து, மூன்றாவது ரவியும் ரசூல்லா இடத்துல கேட்டேன், ஃபஅதானி கொடுத்தார்கள், கொடுத்துட்டு சொன்னாங்க. சும்மா கால யா ஹகீம் ரலியல்லாஹு அன்ஹு, ஹகீம் அவர்களே, இன்னல் மால, நிச்சயமாக பொருளாதாரம் இருக்கிறது, ஹதிரத்துன் பசுமையானது, ஹல்வத்துன் இனிமையானது, இன்பமானது, ஃபமன் அஹத பி ஸஹாவதி நஃப்ஸின், யார் போதும் என்ற மனத்தோடு பொருளாதாரத்தை சம்பாதிக்கிறார்களோ, பெற்றுக்கொள்கிறார்களோ, வாங்குகிறார்களோ, வாழ்கிறார்களோ, பூரிக்க லஹு ஃபீஹி, அவருக்கு தான் அல்லாஹ் அபிவிருத்தி செய்வான். அவன் பொருளாதாரம் தேடும் போது இது பத்தாது, இந்த சம்பளம் பத்தாது, இந்த பணம் போதாது அப்படின்னு நம்ம போய்கொண்டே இருந்தால் பரக்கத்தும் கிடைக்காது, நிம்மதியும் கிடைக்காது, மருமையுடைய வெற்றியும் கிடைக்காது, மன்னரிலே மோட்சம் இருக்காது, நிச்சயமாக அழிந்த சமுதாயமாகவே ஆயிடும். பெருமானார் சொல்லிவிட்ட ஹக்கீம் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறார்கள், ஒமன் அஹரபி இஸ்ராஃபி நஃப்ஸின், போதும் என்ற மனத்தோடு யார் பொருளாதாரத்தை சம்பாதிக்கிறார்களோ அல்லது வாங்குகிறார்களோ கேட்கிறார்களோ அதுக்கு அவர்களுக்கு அல்லாஹ் பரக்கத் செய்வான். யார் பேராசையோடு கேட்கிறார்களோ, வாங்குகிறார்களோ, சம்பாதிக்கிறார்களோ, லம் யுபாரிக்லஹு ஃபீஹி, அல்லாஹ் அதை அவருக்கு அபிவிருத்தியே கொடுக்க மாட்டான், கொடுக்கப்படாது என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அவன் பேராசை இருக்கக்கூடாது. பொருளாதாரத்தை சம்பாதிக்க விஷயத்தில் அல்லாஹ் இவ்வளோ தந்தானா, ரஹ்மான் இவ்வளோ அளந்தானா, அதுலேயே அல்லாஹ் பரக்கத் செய்ய, அல்லாஹ் நான் சம்பாதிக்கிற பொருள் வந்து 100 தீனாரா இருந்தாலும் சரிதான், அல்லது 500 தீனா இருந்தாலும் சரிதான், 1000ஆக 2000ஆக இருந்தாலும் சரிதான், யா அல்லாஹ் இதே பன்மடங்கு ஆக்கு, அல்லாஹ்வே இதிலே பரக்கத் செய், 100 தீனாரில் நான் சம்பாதிக்கிறேன்னா அது 1000 தீனார் அளவுக்கு மறைமுகமாக நீ பரக்கத் செய் என்று கேட்டால் நிச்சயமாக அல்லாஹ் பரக்கத் செய்வான். நமக்கு வரக்கூடிய நோய்கள், நமக்கு வரக்கூடிய துன்பங்கள், நமக்கு வரக்கூடிய துயரங்கள், நமக்கு வரக்கூடிய ஆஸ்பத்திரி செலவுகள், இவைகளை அல்லாஹ் ரப்பல்லாஹ்வின் தடுத்து நிறுத்தி நிறைய நமக்கு பல வகையில் அல்லாஹ் பரக்கத் செய்வான் என்ற கருத்தை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். இதை சொல்லிட்டு ஹக்கீம் ரலியல்லாஹு அன்ஹு இடத்துல சொல்றாங்க, இப்படி நீங்க பேராசிரியர் எடுத்தா பரக்கத்து இருக்காது, போதும் என்ற மனம் இருந்தால் அல்லாஹ் பரக்கத் செய்வான். இதுக்கு உதாரணம் ரசூலுல்லாஹ் விளக்குறாங்க, கல்லதி யாக்குழு, ஒரு மனிதன் வந்து வயிறார சாப்பிட்றான், நிரம்ப சாப்பிட்றான், ஆனால் உலாஷ்பு வயிறு நிரம்பல்ல, இந்த மாதிரிதான் பேராசையுடையவருக்கு இருக்கும் என்று சொல்லிவிட்டு அல்ல எதில் ஒழுங்கியா உயர்ந்த கரம் இருக்கிறது, ஹைரும் சிறந்ததா இருக்கும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிவிட்டு எதிர் சுஃபுலா, தாழ்ந்த கரத்தை விட. அப்போ எந்த நேரம் பார்த்தாலும் மூணும் வாங்கணும், பிறட்ட வாங்கணும், பிறட்ட உதவி தேடணும், இந்த மாதிரி இருக்கக்கூடாது என்ற கருத்தை கூட பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிவிட்டு அவருக்கு உபதேசத்தை முடிக்கிறாங்க. இங்கே தான் நம்ம கவனிக்கணும். உடனே நாமளாக இருந்தால் சொன்ன ஆள் மேலே உபதேசம் செய்ய ஆள் மேலே கோபப்பட்டு ஆத்திரப்பட்டு வேதனைப்பட்டு ஒதுங்கிடுவோம். இங்கே யார் ரசூல்லா, உடனே அந்த சஹாபி ஹக்கீம் ரலியல்லாஹு சொன்னார்கள், இங்கே தான் கண்ணீர் வடிக்க வேண்டிய விஷயம். இப்போ குழுத்து யார் ரசூலல்லாஹ், ஹக்கீம் சொல்கிறார்கள், அல்லாஹ்வுடைய திருத்தூதரே, வல்லதி பாசக்க பில் ஹக்கி, சத்தியத்தை கொண்டு எந்த இறைவன் அனுப்பினான் அவன் மீது ஆணையாக நான் சொல்கிறேன், ஒரு காலம் யாரிடத்திலையும் உங்களுக்கு பின்னால் என்னுடைய உயிர் விரியும் வரை உதவி தேடவே மாட்டேன், பொருளாதாரம் கேட்கவே மாட்டேன் என்று அல்லாஹ் மேலே சத்தியம் என்று சொன்னார்கள். ரசூலுல்லாஹ் அப்படியே ஆமோதித்தார்கள். பின்பு ரசூல் வஃபாத் ஆகிவிடுகிறார்கள். வஃபாத் ஆனதுக்கு வேணால் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹுவுடைய ஆட்சி நடக்கிறது. அப்பொழுது ஹக்கீம் ரலியல்லாஹு அழைத்து பொருளாதார உதவியை கொடுக்கிறார்கள், முடியாது என்று வாங்குவதற்கு மறுத்து விடுகிறார்கள். ஆனால் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு வஃபாத் ஆகிவிடுகிறார்கள். உமருடைய ஆட்சி நடக்கிறது. அப்பமா ஹக்கீம் ரலியல்லாஹு உயிரோடு வாழ்கிறார்கள். உமர் அவர்கள் அழைக்கிறார்கள், பொருளாதாரத்தை கொடுக்கிறார்கள், வாங்குவதற்கு மறுத்து விட்டார்கள். கடைசியாக மரணிக்கும் வரை யாரிடத்திலையும் பொருளாதார உதவி தேடாமல் ஹக்கீம் ரலியல்லாஹு மரணித்தார்கள் என்ற செய்தியை இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் கொண்டு வருகிறார்கள். எனவே சகோதரர், அல்லாஹ் நமக்கு எது தரானோ அது நமக்கு அல்லாஹ் பரக்கத் செய்ய, அல்லாஹ்
போதும் என்ற மனமே பொன்சையும் தமிழ்லையும் சொல்றாங்க, எல்லா மக்களும் சொல்றாங்க, இந்துக்களும் சொல்றாங்க. ஆனால் இஸ்லாம் நமக்கு சொல்லி காட்டுகிறது, குரான் நமக்கு சொல்லி காட்டுகிறது, அதிலேதான் அல்லாஹ் விருத்தி வச்சிருக்கான், அல்லதான் அல்லாஹ் பறக்கத்தை வைத்திருக்கிறான். அதிலே துவா கேட்கும்பாறு அல்லாஹ் கட்டளை இடுகின்றான், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்தும் காட்டினார்கள். எனவே பாசத்துக்குரிய சகோதரர்களே, பொருளாதாரத்தை தேடும் போது அல்லாஹ் இதுல பிறக்க செய்யாதா என்ற மனமும் இருக்க வேண்டும் என்ற செய்தியைத்தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாடம் கற்றுக் கொடுத்தார்கள். இன்றைக்கு என்ன அடிமை? அல்லாஹுக்கு யாருமே அடிமை இல்லை. இங்கே கொஞ்சம் பொருளாதாரம் கிடைக்கிறாங்க, கொஞ்சம் ஜும்மா தொழுகிறோம், அஞ்சு நேரம் தொழுகிறோம், நோன்பு வைக்கிறோம், ஏதோ சதக்கா ஜக்காத்து கொடுக்குறோம், உம்ரா செய்கிறோம், சக்தி இருந்தால் ஹஜ்ஜி செய்கிறோம். நாட்டில் பெரும்பாலான இந்தியாவில் பொருளாதாரத்துக்கு அடிமையாகி அல்லாஹுவை சுத்தமாக மறந்து ஒன் காஃபிர்களாகவே வாழ்கிறார். காஃபிர் என்று சொன்னால் அல்லாஹுடைய நியமத்தை அல்லாஹுவை மறுக்குவதை, அல்லாஹுவை மறக்குவதை, மறுமையை மறுக்குவதை காஃபிர் தான். காஃபிர்னா வேற சாமி முன்னாடி அர்த்தமும் கிடையாது. குரான் ஆயத்து பல்வேறு இடத்துல பல மாதிரி போதித்து காட்டுகிறது. இன்னைக்கு அப்துல்லாஹ இருக்க வேண்டியவர்கள் என்ன ஆகிவிட்டார்கள்? கண்மணி முகமது முஸ்தபா சல்லல்லா அலிஸ்லாம் அவர்கள் சொன்ன மாதிரி அப்துத்தீனராக ஆயிட்டாங்க. பெருமானா சல்லல்லா அலிஸ்லாம் அவர்கள் சொன்னார்கள், தலிசா அப்துத்தீனார், திரஹம் திரஹமுக்கும் தீனாருக்கும் அடிமையானவன் நாசமாகி விட்டார் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. இன்னைக்கு பணம் பெருசா அல்லாஹ் பெருசா? பணம் பெருசு. பணம் பெருசா ரசூல் பெருசா? பணம் பெருசு. பணம் பெருசா மன்னரை பெருசா? பணம் பெருசு. மருமை பெருசா பணம் பெருசா? பணம் பெருசு. இந்த அளவுக்கு நாம் என்ன செய்தோம்? தள்ளப்பட்டு விட்டோம். இந்த அளவுக்கு நாம் இதுல வந்து ருசி கண்டு போய்விட்டோம்னு சொன்னா நிச்சயமாக அல்லாஹ் இடத்துல மகத்தான கொடிய தண்டனை இருக்கிறது. பணத்துக்காக வேண்டி எத்தனை பேர்கள் கொள்கை இழந்தார்கள், எத்தனை பேர்கள் கோட்பாடு இழந்தார்கள், எத்தனை பேர் இந்த மார்க்கத்தை வளைந்து கொடுத்தார்கள், எத்தனை பேர் இந்த மார்க்கத்தை திரித்தார்கள் பணத்துக்காக வேண்டி என்பதை நாம் இந்த நேரத்தில் சிந்திப்பது கடமைப்பட்டிருக்கிறோம். ஒன்றே ஒன்று செய்யலாம், எல்லாருக்கும் பொருளாதாரம் தேவை. நான் அல்லாஹ் தேடுவதே ஹைர் என்று சொல்கிறான், சூரத்து ஜும்மாவிலே சொல்கிறான். அதனால பொருளாதாரமே இல்லாமல் வாழ முடியாது. அல்லாஹ் சூரத்து ஜும்மாவில் சொல்வான், ஃபைதா குதியத்தி ஸலாத்து ஃபந்தஷிரு, தொழுக முடிஞ்சிட்டா ஃபந்தஷிரு, நீங்க பறந்து விரிந்து செல்லுங்க, ஃபில் அர்தி பூமியில, வபுத்தஹு மின் ஃபத்லில்லாஹ், என்னுடைய அருள்கொடையை தேடுங்கள் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்கிறான். படைத்த ரப்புல் ஆலமீன் சொல்கிறான், என்னுடைய அருள்கொடையை தேடுங்கள் என்று சொல்கிறான். அதை ஹைர் நன்மை என்று சொல்கிறான். ஆனால் ஒரு ஷரத்து, ஒரு நிபந்தனை சொல்கிறான், வதுக்குருல்லாஹ கசீரன், பொருளாதாரத்தில் தேடக்கூடிய நேரத்தில் அல்லாஹ்வை அதிகமாக நினைவு கூறணும். வெற்றியின் பக்கம் வாருங்கள், தொழுகையின் பக்கம் வாருங்கள் என்று சொன்னால் அதையெல்லாம் தூக்கி எறிந்து விட்டு அல்லாஹ்வுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். இதுதான் இங்கே தரக்கூடிய மகத்தான பாடமாக இருக்கிறது. ஆனால் அல்லாஹ்வுடைய திருத்தூர் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல பத்தாண்டு காலம் தொடர்ச்சியாக இரவு பகலும் பாராமல் பணி செய்த சஹாபி ஒருவர் இருக்குமையானால் அது அனஸ் ரலியல்லாஹு அவர்கள். அனஸ் ரலியல்லாஹுடைய உம்மா உம்மு சுலைம் அவர்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல வருகிறார்கள். வந்து என்ன சொல்கிறான் சொன்னால், ஃபகாலத்து யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வுடைய திருத்தூதரே, ஹாதா உனைஸ் இவனி அத்தைத்துக்க, என் அருமை மகன் உனஸ் அனஸ் அவர்கள் உங்களிடத்துல நான் ஒப்படைக்கிறேன், உங்களிடத்துல வந்திருக்கிறார், யஹ்துமுக்க, உங்களுக்கு பணி செய்வதற்காக வேண்டி. எந்த விதமான பிரதிபலனையும் எதிர்பார்க்கல, அல்லாஹிடத்தில் எதிர்பார்க்கிறோம், என் குழந்தை இதற்காக வேண்டிய பத்தாண்டு காலம் உங்களுக்கு அர்ப்பணிக்கிறேன் என்ற அடிப்படையில் அர்ப்பணித்தார்கள். ஃபதுல்லாஹ லஹு, அவர்களுக்காக வேண்டி துவா மட்டும் நீங்கள் செய்யுங்க, அதுதான் மிகப்பெரிய ஒரு இதாக நான் எதிர்பார்க்கிறேன் என்று சொன்னவொன்னையே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துவா செய்தாங்க. அல்லாஹும் என்னுடைய இறைவா, அக்ஸிர் லஹும் மாலஹும், அனுசரில்லாஹனுக்கு பொருளாதாரத்தை செல்வத்தை அதிகமாக நீ கொடுப்பாயாக, வலதஹு அவருடைய குழந்தை செல்வத்தை அதிகமாக கொடுப்பாயாக என்று ரசூலா துவா செஞ்சாங்க. இவ்வளவுதான் செஞ்சாங்க. பத்தாண்டு காலம் பணிவிட செய்த சஹாபி, கூடையே இருந்த சஹாபி, எண்ணற்ற ஹதீஸை அறிவிக்கக்கூடிய சஹாபி, ரசூல்லாவுடைய வஃபாத்துக்கு பின்னால் ரசூல்லா எப்படி இருந்தாங்க என்றெல்லாம் சஹாபாக்கள் அனசை தேடி ரலியல்லாஹு அன்ஹு அவரை தேடி போனார்கள். அந்த அளவுக்கு ரசூல்லாவுடைய நெருக்கத்தை பெற்ற சஹாபி அவர்களுக்கு ரசூல்லா பொருளாதாரத்துக்கான துவா செஞ்சாங்க. அப்போ துவா கேட்கணும். அந்த அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, ஃபவல்லாஹி அல்லாஹ்வை சத்தியமாக, இன்ன மாலில கசீரும், ரசூல்லா எனக்கு வந்து துவா செய்தனால என்னுடைய பொருளாதாரம் அதிகமாக இருந்தது, அல்லாஹ்வை சத்தியமாக இருந்து சொல்கிறார்கள். இந்த துவா தான் எனக்கு மிகப்பெரிய, எனக்கு பொருளாதாரத்துக்கு பின்னணியாக இருந்தது. மிகப்பெரிய தோட்டங்கள்லாம் இருந்த, நிறைய தோட்டங்கள் இருந்தது, வருஷத்துக்கு ரெண்டு தடவை விவசாயத்தை பார்த்தாங்க. இந்த அளவுக்கு அல்லாஹ் பறக்க செய்தான், எல்லாம் ஆயுளையும் நீளமாக்கி கொடுத்தான். காரணம் என்ன தெரியுமா? அல்லாஹ்வுடைய தொடர்போடு இருந்தாங்க, அல்லாஹ்வுடைய ரசூலுடைய தொடர்போடு இருந்தாங்க, மரண சிந்தனை, மறுமை சிந்தனை, மறுமை பயத்தோடு வாழ்ந்தாங்க.
அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அல்லாஹ்வே சத்தியம் என்று சொல்றாங்க, ஓ இன்ன வலதி ஓ வலத வலதி, என் குழந்தையும் எங்களுடைய குழந்தையுடைய குழந்தையும் மொத்தம் சேர்த்து கூட்டி பார்த்தால் 100க்கும் மேற்பட்ட குழந்தைகள் இருந்தது. ஒரு குழந்தையை வச்சு சமாளிக்க முடியல. அல்லாஹ் எவ்வளோ பரக்கத் செஞ்சிருக்கான் சகோதரர்களே. முஸ்லீம்ல வரக்கூடிய ஹதீஸ் யாசகம் கேட்டார்களா அல்லது துனியா துனியான்னு அடைந்தார்களா சகோதரர்களே? இதெல்லாம் படிப்பதற்கு கதையா இல்லை சகோதரர்களே. இஸ்லாம் வந்து பிராக்டிக்கலா, அதாவது நம்ம அமல்படுத்த வேண்டும் தான் இஸ்லாம் எதிர்பார்க்கிறது. அப்படிப்பட்ட நம்பிக்கை உள்ளவருக்கு தான் இஸ்லாம் கை கொடுக்குமே தவிர அடித்து அல்லாஹ் பேசுவான். இனி என்னுடைய சக்தியும் என்னுடைய வல்லமையும் யாரு நம்புகிறார்களோ அவர்கள் தான் நாளை இன்மையினையும் மறுமையினையும் ஜெயம் பெறுவார்கள் என்று அல்லாஹ் அடித்து பேசுற மாதிரி சஹாபாக்கள் வாழ்ந்து காட்டினார்கள். எனவே அருமையான சகோதரர்களே, கிட்டத்தட்ட எந்த அளவுக்கு வாழ்ந்தார்கள் என்று சொன்னா 100 வயசுக்கு வாழ்ந்தாங்க அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். 100 குழந்தையும் அவர்களை சார்ந்து இருந்தது பராமரித்தார்கள். அல்லாஹ் செல்வத்தை கொடுத்தான். காரணம் என்ன? ஒரே ஒரு காரணம், அல்லாஹ் மேல உள்ள நம்பிக்கை, ரசூல் மேல உள்ள பாசம், மறுமையினுடைய தேட்டம். இப்படி இருந்ததுன்னா துனியா காலடியில் விழுந்தது. யாரெல்லாம் துனியா வேண்டாம் வேண்டாம் என்று ஓடுகிறார்களோ அவருடைய காலடியில் தான் துனியா விழும் என்பது நபிமார்களுக்கு தரக்கூடிய மகத்தான சான்றுதலா இருக்கிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காலிருந்து விரட்டடிக்கப்பட்டார்கள், துன்புறுத்தப்பட்டார்கள், மதீனாவிலிருந்து வாழ்ந்தார்கள், இறுதி வரைக்கும் வந்து ஏழ்மையாக வாழ்ந்தார்கள் என்று சரித்திரம் சொல்கிறது. அவர்கள் கையில் தான் ஆட்சி வந்து விழுந்தது. சகோதரர்களே, யார் யாரெல்லாம் துனியாவை அற்பமாக நினைக்கிறீர்களோ அவர்களுக்கு அல்லாஹ் விஸ்தீர்ணமாக கொடுத்த சரித்திரம் ஏராளமான சரித்திரமாக இருக்கிறது. ரசூலுல்லாஹ் இப்படி வளர்த்தார்களே, இப்படி உபதேசம் செய்தார்களே, இப்படி வார்த்தை எடுத்தார்களே, அந்த ரசூலுல்லாஹ் தலை சிறந்த மனிதராக துனியாவுடைய முகத்தை விட்டு வாழ்ந்தார்கள், பற்றற்ற வாழ்க்கையை வாழ்ந்தார்கள். பெருமானா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி சொல்லப்படுகிறது. அனஸ் அவர்கள் சொல்கிறார்கள், ஆயிஷா அம்மையார் சொல்கிறார்கள், சஹாபாக்கள் சொல்கிறார்கள், ரசூலுல்லாஹி சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உயிருக்கு விரியும் வரை மென்மையான குபுசை சாப்பிட்டதே இல்லையா? மென்மையான குபுசை சாப்பிட்டதே இல்லை. அதுபோல ஆடு வந்து பொறிக்கப்பட்டு ஆட்டை சாப்பிட்டதே இல்லை. எது வரைக்கும் சொன்னால் மௌத்தாக வரைக்கும் இந்த செய்தி இமாம் புகாரி அவர்கள் அறிவிக்கிறார்கள். எனவே பாசத்துக்குரிய சகோதரர், அதனால தான் ரசூலுல்லாஹ் சொல்லிட்டு போனாங்க, எனக்கு பின்னால் நான் வறுமையை நினைத்து கவலைப்படலை பயப்படலை, அல்லாஹ் துனியாவை திறந்து விட்டு நீங்கள் நாசமாகிவிடுவீர்களோ அதே போட்டி போடுவீர்களோ மன்னரைய மறுமையை அல்லாஹ்வை வந்து மறந்து குஃப்ராக வாழ்வீர்களோ அதைத்தான் நான் பயப்படுகிறேன் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதை செய்து காட்டினாங்க. பல தடவை கேள்விப்பட்டிருக்கோம், ரசிக்கிறோம், புசிக்கிறோம், இஸ்லாம் வந்து ஏதோ 10 பயணம் என்ற புராணம் போயிடுறோம். முகமது முஸ்தபா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி அன்னை ஆயிஷா அம்மையார் அறிவிக்கிறார்கள், நம்முடைய மனைவியாக இருந்தால் தலாக்கே வாங்கிட்டு போயிடுவாங்க, அல்லாஹ் காப்பாற்றணும். ரசூலுல்லாஹி சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த சரித்திரத்தை தான் மனைவி மாந்த சொல்லுங்க. ரசூலுல்லாஹி சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பற்றி ஆயிஷா அம்மையார் சத்தியம் என்று சொல்கிறாங்க. வல்லாஹி அல்லாஹ்வி ஆணையாக, ஏன்னா ஒரு செய்தி உண்மையாக இருந்தால் அதில் அழுத்தம் கொடுப்பாங்க. யபன உஹ்தி தன்னுடைய அஸ்மா அவர் சகோதரி அவருடைய உருவா அவரிடத்துல சொல்கிறார்கள், என்னுடைய சகோதரியுடைய மகனே, நிச்சயமாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நாங்கள் வாழ்ந்தோம், 1 மாதம் வாழ்ந்திருப்போம், வாழ்ந்து அடுத்த பிறையை பார்ப்போம், அதுக்கடுத்த பிறையும் பார்ப்போம், 3வது பிறையும் பார்ப்போம், இப்படி 2 மாதமாக நாங்கள் வந்து எங்களுடைய வீட்டில் அடுப்பு இருந்திருக்காது. அந்த அளவுக்கு உள்ள வறுமை. இது ஒரு நேரம் மட்டுமல்ல சகோதரர்களே, எந்த தலைவனாவது நீங்களோ நாங்களோ வீட்டில் போய் நுழைஞ்சி வீட்டில் என்னமா இருக்காங்கன்னா ஒரு பொறிகளையாக இருக்கும், ஏதாவது இருக்கும், கடலை முட்டையாக இருக்கும். பெருமானா வீட்டில் என்ன இருக்காங்க இல்லைன்னு சொன்னோம், நோன்பு வைத்து சரித்திரமும் நமக்கு ஹதீஸ் சொல்லி காட்டுகிறது. ஏன்னா சொல்றவர்கள் ஒழுங்கா இருந்தால்தான் அது தாலியும் போய் சேரும் என்று சொன்னால் உள்ளத்துல போய் தைக்கும். சொல்றவங்களும் ரசனையாக சொல்லிவிட்டு கேட்கிறவங்களும் அப்படி இருந்தால் அல்லாஹ் அப்படித்தான் அப்படிப்பட்ட சமுதாயத்தை உருவாக்கி காட்டியிருக்கிறான். எனவே தஸ்கியா கொடுக்கக்கூடியவர்களும் அப்பழுக்கத்தவர்களா இருக்க மட்டுமல்ல, துனியாவுடைய மோகங்கள் இல்லாமல் இருக்க வேண்டும். இன்னைக்கு என்ன உலமாக்களுடைய நிலைமை என்ன? பேசுகிறார்கள் மேல நின்று, கீழே நின்று பார்த்தால் அவருடைய வாழ்க்கை மாற்றமாக இருக்கிறது. இதனாலே சமுதாயம் கேடுகட்டு கிடக்கிறது. அல்லாஹ் எதை வந்து நம்ம அல்லாஹ் நாடி விதைக்கிறோமோ அது சரியான உள்ளத்திலே போய் தைக்க வேண்டும் சொன்னால் நாம் சரியா இருக்க வேண்டும் என்பதைதான் ரசூலுல்லாஹ் இடத்திலிருந்து பெறக்கூடிய மகத்தான பாடமாக இருக்கிறது. அப்பொழுது கேட்கிறார் உருவா, கேட்கிறார் சாச்சி அவர்களே, அவங்க சாச்சி தான் வேணும், ஆயிஷா அம்மையார், நீங்க எப்படித்தான் வாழ்ந்தீங்க? ஒண்ணுமே 3 மாசம் அடுப்பேரியலன்னு சொன்னா 3வது பிறையை பார்க்குன்னு நினைக்கும், 2 மாசம் ஒண்ணுமே அடுப்பேரியலன்னு சொன்னா என்னதான் நீங்க சாப்பிட்டு வாழ்ந்தீங்கன்னு சொன்னா, நாங்க சாப்பிட்டு வாழ்ந்தது அருமை மகனே 2 கருப்பு உள்ளது, தம்ரு ஈத்தமலமும் தண்ணியும் தான் குடிச்சு நாங்க வாழ்ந்தோம், இப்படித்தான் எங்களுடைய வாழ்க்கை போய் கொண்டது. யாருடைய வீடு? நபியுடைய வீடு.
யாருடைய வீடு? சையதுல் முர்சலின் ரசூலுல்லா இருக்கலாம் தலைவர். யாருடைய வீடு? இந்த பூமியிலே சிறந்த மனிதர் மாமனிதருடைய வீடு. யாருடைய வீடு? ஆட்சி தலைவர்கள் வீடு. யாருடைய வீடு? ஒரு விரலை அசைத்தால் உலகமே காலில் வந்து விழுகிறது, அப்படிப்பட்ட உள்ள வீடு. அப்ப என்னதான் செய்தீங்க? பக்கத்து வீட்டுல அன்சார் இருந்தாங்க, அவருக்கு யாரோ இரவல் ஒட்டகம் கொடுத்திருந்தாங்க, அதுல இருந்து பாலை கறந்து எங்களுடைய வீட்டுக்கு வருவோம், அதை சாப்பிட்டு நாங்கள் வாழ்ந்தோம் என்ற செய்தியை புகாரி போன்ற ஹதீஸ் வழியாக நம்மளால் அறிய முடியும் என்று சொன்னால், அல்லாஹ்வுடைய திருத்தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த அளவுக்கு கஷ்டத்தை மேற்கொண்டிருக்கிறார்கள், துன்யாவுடைய மோகத்தை எந்த அளவுக்கு வெறுத்திருக்கிறார்கள், அவர்கள் நினைத்தால் எப்படியும் வாழ்ந்திருக்கலாம். நாம நினைக்கிறோம் இது ஒரு நேரம் என்னைக்காவது நடந்திருக்கும் பஞ்சத்துல நமக்கு வருதுல, அது மாதிரி நினைச்சிருப்போம். ஆனால் ஆயிஷா அம்மையார் சொல்லி காட்டுகிறார்கள், ரெண்டு நாள் தொடர்ச்சியாக நாங்கள் வயிறார சாப்பிட்டதே இல்லை, ஹத்தா குபித ரசூலுல்லாஹி ரசூலுல்லா மரணிக்கும் வரை. இப்படியாகத்தான் எங்களுடைய குடும்பங்கள் இருந்தது. இப்படி ரசூலுல்லா கலை சிறந்த துன்யாவுடைய பற்று இல்லாமல், பொருளாதாரடைய மோகம் இல்லாமல் வாழ்ந்தாங்கல்ல, அப்படிப்பட்ட மாணவர்களை தான் உருவாக்குனாங்க. அதில் சுஃபா திண்ணை தோழர்கள் என்று சொல்லப்படக்கூடியவர்களுக்கு ரொம்ப வறுமையிலே வறுமை, வறுமையில உழந்து கொண்டிருந்தார்கள். யாரிடத்திலையும் கையேந்தவும் இல்லை. லைசமாவா நமக்கு இருக்குமாங்க சகோதரர்களே, ஒதுங்குவதற்கு வீடு இல்லை, தங்குவதற்கு வீடு இல்லை. அதுபோல தூங்குவதா இருந்தால் மஸ்ஜிதில் தான் தூங்குவாங்க, மஸ்ஜித் நபியில தான் தூங்குவாங்க. இந்த மாதிரிலாம் இருந்தது. திருமணம் செய்வதற்கு எந்த விதமான சக்தி இல்லாத சஹாபியும் இருந்தார்கள். அப்படின்னா மகர் கொடுக்கணும். இன்னைக்கு இஸ்லாத்துல உள்டாவெல்லாம் இருக்கு, இஸ்லாத்துல உள்டாவா இருக்கு. இந்த அரபி வேடே வரதட்சணைக்கு எடுக்க முடியாது. அந்த அரபி இடத்துல வந்து நம்ம வந்து மொழிபெயர்த்து சொல்றாருந்தா அக்ஸ் மகர், மகருக்கு உள்டான்னு சொல்லணும். அக்ஸ்னா உள்டா, மாற்றம். அப்படி சொல்லி அவனுக்கு வளர்க்க வேண்டியிருக்கு அரபிகளுக்கு. இந்த அளவுக்கு அநியாயம் நடக்குதுன்னு சொல்லி, ஏன்னா இஸ்லாம் வந்து மகரை தானே போதிக்குது. ஆனால் இந்த மகர் கொடுக்க முடியாமல், இரும்பினால் உள்ள மோதிரம் கூட கிடைக்காமல் எத்தனையோ சஹாபாக்கள் வறுமையிலே வாழ்ந்தார்கள் என்று செய்தி நமக்கு பல்வேறு ஹதீஸ் மூலமாக தெரிகிறது. உடுத்த உடையை தவிர வேறு ஒன்றுமே இல்லை. அந்த உடை கூட சரிவர மறைக்கப்படவில்லை. சஹலுல் சஹத் அவர்கள் அறிவிக்கிறார்கள், பெண்களை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கட்டளையிட்டார்கள், சுஜூதுக்கு ஆண்கள் சரியாக வந்து உட்கார்ந்ததற்கு பின்னால் பெண்களை நீங்கள் எழுந்திரிங்கள். காரணம் என்ன? மறைக்கப்பட வேண்டிய இடம் தெரிய வேண்டிய தெரியாத அளவுக்கு தான் அவருடைய ஆடை கொஞ்சம் கம்மியாக இருக்கிறது என்ற செய்தியை கூட இமாம் புகாரி அவர்கள் அறிவிக்கிறார் சொன்னால், இங்க எல்லாம் எப்படி கண்ணீர் விட வேண்டும்? அவர்களுக்கு தெரியாதா சம்பாதிப்பதற்கு? அவர்களுக்கு உடைக்க தெரியாதா? காரணம் என்ன? ஆன்மீக வழிய ஆத்மார்த்த பயிற்சி எடுத்தார்கள், வெற்றி வறுமையில்தான் இருக்கிறது என்பதை அவர்கள் உண்மையிலே உள்ளத்திலே உணர்ந்தார்கள். ஆனால் இன்னைக்கு வாயில வல்ல இருக்கு, பேசுவதற்கும் கேட்பதற்கும் இந்த மாதிரி சூழ்நிலை இருக்கு என்று சொன்னால் சௌரை சிந்திக்க வேண்டும். நான் நினைக்கிறோம் வாட்ஸ்அப்பின் மூலமாக, இன்டர்நெட் மூலமாக நிறைய செய்தி காதல விழுந்து நினைக்கிறோம், காதல விழுந்து நினைக்கிறோம். இந்த காது வழியாக ஒவ்வொரு வினாடியும் சென்று கொண்டிருக்கிறது. என்னைக்கு ஈமானோடு யக்கீனோடு உள்ளச்சத்தோடு எந்த பயன் நேர்முகமாக இல்லவில்லையோ, அதெல்லாம் ஒரு பாட்டு போல ரசனையை போல போய்கொண்டிருக்கிறது சவுர்களே. அவர்கள் ஒரு செய்தியை கேட்டார்கள், ஆழமாக இருந்தார்கள், ஆணித்தரமாக வாழ்ந்தார்கள். ஆயிரம் செய்திகள் கேட்கிறீர்கள், ஒன்றும் இல்லாமல் ஜீரோவாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், நானும் சரி நீங்களும் சரி சவுர்களே. இதான் உண்மை, இதான் யதார்த்தம். எனவே பாசத்துக்குரிய சவுர்களே, இந்த மக்கள் இந்த அளவுக்கு கஷ்டத்தை வாழ்ந்தார்கள், ஈமானை விட்டார்களா? வறுமையில நமக்கு ஈமானே போயிடும். ஒரு தெய்வமான அதீச ஆளுங்களும் சொல்லிக் கொடுத்து வச்சிருக்காங்க, வறுமை வந்து குவருக்கு போயிடுமா? அது லைஃபு என்ற அளவுக்கு அல்பானி அவர்கள் வந்து அந்த அதீச சரியில் சொல்றாங்க. இதை வச்சு முன்னாடி சொல்லி கொடுத்து நீங்க எல்லாம் துணியால அவனே துணியா பிடிச்சி போயிட்டு இருக்கான், கொஞ்சம் நல்லா ஏறி போகிறான். பாசத்துக்குரிய சவுர்ல இந்த மாதிரி நிலைமையில தான் ஜிஹாதுல அருமையான சஹாபா பெருமக்கள் எந்த அளவுக்கு முஸ்லீம் சரிவில் வருகிறது. ஜிஹாதுல அல்லாஹ்வுடைய திருத்தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மாணவர்கள் சாப்பிடுவதற்கு ஒன்றுமே இல்லாம முள்ளு மரம் இருக்குல்ல அரபு நாட்டில், அதான் இருக்கும், அதனுடைய இலைகளை சாப்பிட்டார்கள். கருவேல மரத்தினுடைய இலைகளை சாப்பிட்டார்கள். அதை சாப்பிட்டு ஜிஹாதில் நின்றார்கள். நின்று அவர்கள் பாத்ரூம் போகக்கூடிய நேரத்தில் எப்படி வந்து ஆடுகளுக்கு கட்டியாக வருமோ அதுபோல வந்த செய்தியை கண்ணீர் மல்க முஸ்லீம் சரிவை பார்க்கிறோம் என்று சொன்னால், சவுர்ல ஈமானுடைய வேகம் எப்படி இருந்தது, ஈமானுடைய தாக்கம் எப்படி இருந்தது என்பதைத்தான் நாம் அறிய வேண்டும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இமாம் அஹ்மத் அவர்கள் அறிவிக்கிறார்கள், ஆதமனுடைய மைந்தர் இரண்டு விஷயத்தை வெறுக்கிறான், எதிர்க்கிறான். வெறுப்பாக தெரியுது, ஒண்ணும் மரணம், மரணத்தை பத்தி பேசுவதற்கு கூட அவனுக்கு அப்படியே கேட்டாலே அவனுக்கு இதாயிருது, வேற சப்ஜெக்ட் இல்லையான்னு சொல்லி மரணத்தை வெறுக்கிறான். அது போல கில்லத்தில் கொஞ்சமாக பொருளாதாரம் கிடைச்சா அதை வெறுக்கிறான்.
ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, கம்மியான பொருளாதாரம் கிடைத்தால் அல்லாஹு ரப்புல் ஆலமீன் அதில் உங்களுக்கு நன்மை வைத்திருக்கான். ஏன்னா கேள்வி கணக்கு வந்து லேசாக இருக்கும், பொருளாதாரம் நிறைய இருக்கக்கூடிய நேரத்தில் நிறைய பதில் சொல்லிட்டு தான் போகணும். எந்த அளவுக்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார் என்று சொன்னால், மூமினான ஃபுகராக்கள் ஏழைகள் சோனத்தில் அவர்கள் நுழைகிறார்கள், பணக்காரர்கள் நுழைவதற்கு முன்னால் 500 வருடத்துக்கு முன்னாலே நுழைந்து விடுகிறார்கள் என்ற செய்தி இமாம் அஹ்மது அவர்கள் அறிவிக்கிறார்கள். சஹியான ஹதீஸா பார்க்குறோம். எனவே பாசத்துக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ் கண்டிக்கிறான், அல்லாஹ் ரொம்பவும் வன்மையாக சொல்கிறான், அது ஹப்தும் தொய்யிபாதிக்கும், உலக வாழ்க்கையை நீங்கள் நன்மை செய்யாமலே வீணாக்கி விட்டீர்கள். ஃபி ஹயாதிக்கும் துன்யா, உங்களுடைய துன்யாவுடைய வாழ்க்கை எப்படி போயிருந்தது தெரியுமா? துன்யா 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 துன்யா, பணம் 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 பணம், நகை 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 நகை, வீடு வீடு வாசல், காணிகள் தோப்புகள் தோட்டங்கள், இப்படியாக போய்கொண்டு நாசமாக போய்விட்டது என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் காபிர்களை பார்த்து கண்டிப்பது அது நமக்கும் பொருத்தக்கூடியதாக இருக்கிறது. எனவே சம்பாதிக்கக்கூடிய நேரத்தில் ரசூலா சொன்னாங்க, எனக்கு பின்னால் ஒரு காலம் வரும், அந்த காலத்தில் வந்து ஹலாலாக சம்பாதிக்கிறோமா அல்லது ஹராமா என்பதை பற்றி சிந்திக்கவே மாட்டான், பணம் கிடைக்கணும்னு சொல்லுவான். இன்னைக்கு நிறைய பேர் ஊருக்கு போயிட்டு வந்து நமக்கு அவங்கள்ட்ட சொல்லக்கூடிய காரணம், இவ்வளோ செல்வம் இருக்க ஊரில் ஏதாவது தொழில் செஞ்சான பெரிய டைலாக், அவன் சொல்கிறான் அதெல்லாம் எப்படி பொய் சொல்லாமல் சம்பாதிக்க முடியும் அப்படிங்கிறான். பொய் சொல்லாமல் சம்பாதிச்சா அல்லாஹ் பறக்க செய்வான், அப்போ அல்லாஹ் மேலே அவ்வளோ நம்பிக்கை இல்லை. அப்போ இந்த அடிப்படையில் நம்முடைய வாழ்க்கை ஓடிக்கொண்டிருக்குன்னு சொன்னால் நிச்சயமாக அல்லாஹூ ரப்புல் ஆலமீன் பணத்தை வெறுக்கல, ஆனால் பணக்காரர்ல குற்றம் சொல்லலை. லா பாஸ் பில்கினா லிமன் இத்தகில்லா அஸ்ஸவஜல், யார் பணக்காரெல்லாம் பாவி அல்ல, எப்படிப்பட்ட பணக்காரர் அல்லாஹுக்கு உயர்ந்தவர் என்று சொன்னால் அல்லாஹு பயந்து வாழ்ந்தார்களே அப்படிப்பட்டவர்கள் சிறந்தவர்களாக நாளை மறுமையில் எழுப்பப்படுவார்கள் என்ற செய்தியை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். இந்த அருமையான கருத்துக்களை வந்து எதற்காகனு சொல்றேன்னா, இந்த ஆணித்தனமான கருத்துக்களை ஜும்மால சொன்னோம்னா பணத்தை தேடணும், அளவோடு தேடணும், பேராசை இருக்கக்கூடாது, அப்போ தான் பறக்க செய்யப்படும். பணத்தை தேடக்கூடிய நேரத்தில் அல்லாஹு என்ற அழைப்பு விடுக்கப்பட்டால் அதனுடைய வேலை எவ்வளோ பெரிய வேலையாக இருந்தாலும் சரியே சாவ போவதில்லை. அல்லாஹ் ரிஸ்கழிப்பதற்கு போதுமானவன். அவன் அல்லாஹ் சொல்லுகிறான், உமையத்தில்லாண்டோ மஹராஜா, என்னை யார் அஞ்சுகிறார்களோ அவர்களுக்கு பல வழியை உண்டாக்குவேன், அவர்களே உணர மாட்டார்கள் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். எனவே குர்ஆன் வந்து வெறுமென்ன வார்த்தை வந்து வாயால் ஓதுவதற்கு அல்ல, அது உள்ளத்தில் ஏந்தி நம்முடைய அல்லாஹ் மேல நம்பிக்கை வைத்து அதனுடைய வாழ்க்கையில கொண்டு வரக்கூடிய விஷயமா இருக்கிறது. வெறுமென்ன குர்ஆன் ரமலானுடைய வாழ்க்கைக்காக வேண்டிய அல்ல, ரமலானுடைய தேட்டத்துக்காக வேண்டிய அல்ல, எம்முடைய உயிர் விரியும் வரை அது நம்முடைய நேசமாக நம்ம அமல்படுத்தக்கூடியதாக இருக்கிறது. குர்ஆன் என்பது மூத்தானவர்களுக்காக வேண்டி ஓதப்பட வேண்டிய அல்ல, அப்படி ஓதுவது மாபெரும் குற்றமாக இருக்கிறது, ஆனால் அது நம்முடைய உயிர் விரிவதற்கு முன்னால் செயல்படுத்தக்கூடிய குரானாக இருக்கிறது என்ற சிந்தனை எவருக்கு வருகிறதோ அவர்கள் பொருளாதாரத்தை தேடக்கூடிய நேரத்திலே அல்லாஹுவை அஞ்சுவார்கள், அல்லாஹுவை நேசிப்பார்கள், மரணத்தை கண்டு அஞ்சுவார்கள், மன்னரை கண்டு பயப்படுவார்கள். மறுமையுடைய ஹிசாப் இருக்கிறது, வாழ்வது கொஞ்ச நேரம்தான், கொஞ்ச காலம்தான், அல்லாஹுடைய நேசத்தோடு பாசத்தோடு போகுவோம் என்ற நம்பிக்கை எல்லா நேரத்திலையும் இருக்கும். அப்படிப்பட்ட தௌஃபீக் உள்ள ரஹ்மான் தருவானா என கூறி முதல்வர் நிறைவு செய்கிறேன். வாஹு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன், வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா அஷ்ரஃபில் அம்பியாஇ வல் முர்ஸலீன் வஅலா ஆலிஹி வஸஹாபிஹி அஜ்மயீன். அம்மா பஅத், ஃபக்கத் கால் அல்லாஹு தஆலா ஃபில் குர்ஆனில் அஸீம் வல் ஃபுர்கானில் மஜீத், அல்ஹாக்கும் அத்தகாசுர் ஹத்தா ஸுர்துமுல் மகாபிர். அன்பார்ந்த சகோதரர்களே, பெரியவர்களே, தாய்மார்களே, பொருளாதாரம் நமக்கு அல்லாஹ் தந்துவிட்டால் அல்லாஹ் நம்மளை சங்கைப்படுத்திட்டான், அல்லாஹ் குர்ஆனில் சொல்லி காட்டுறான் அப்படி நம்ம நினைக்கிறோம். ஆனால் அதே சமயத்தில் பொருளாதார சோதனை கொடுத்து விட்டால் நம்மளை கேவலப்படுத்த நினைக்கிறோம். ஆனால் பொருளாதாரம் வரக்கூடிய நேரத்தில் அல்லாஹ்வுடைய பயம் அதிகமாக இருக்க வேண்டும். நமக்கெல்லாம் தெரியும், முஸ்ஸாப் இப்னு உமைர், பல தடவை சொல்லியிருக்கேன், முஸ்ஸாப் இப்னு உமைர் அவர்கள் உஹதிலே கொல்லப்பட்டார்கள். அவர்களுக்கு கஃபன் செய்வதற்கு துணி இல்லை, ஒரே ஒரு ஆடை இருந்தது, தலையை மறைத்தால் கால் தெரியுது, காலை மறைத்தால் தலையை தெரியுது. கடைசி ரசூலா சொல்கிறாங்க, காலுக்கு வந்து புல்லை வைங்க, நறுமணமான புல், அதை வைத்து என்ன செய்யுங்க, அடைச்சி அதை அப்படி ஆடமாக நினைச்சு வைத்துக் கொள்ளுங்க என்ற செய்தியை ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க. இதை பார்த்து அப்துல் ரஹ்மான் அவுஃப் அவர்கள் இந்த செய்தியை நினச்சி சாப்பிடக்கூடிய நேரத்தில் கூட நினச்சி சாப்பாடை விட்டாங்க. என்ன நினச்சாங்கன்னு சொன்னால், நம்மளோட சிறந்தவர் முசாப் முகமை, நம்மளோட சிறந்தவர் ஹம்சா, இவர்களெல்லாம் துன்யாவில் ஒன்றும் கிடைக்காமல் போய்விட்டார்களே, அல்லாஹ் நிறைய செல்வத்தை தந்திருக்கிறானே என்று பயந்து மறுமையில தரமாட்டானோ, மறுமையில தரவெல்லாம் உஜ்ஜிலத் வேகமாக தந்துவிட்டாரோ என்ற அச்சமும் பயமும் இருந்தது. நமக்கு என்ன இன்னும் வேணும்,
இன்னும் வேணும், நான் கபருக்கு போனாலும் வேணும் அப்படி நினைக்கிறோமே சகோதரர்களே. அவங்க பணக்காரருடைய பயம் எப்படி இருந்தது பார்த்தீங்களா? பணம் நிறைய கிடைச்சவொடனே அப்துல் ரஹ்மான் அவங்க பற்றி பெருமையாக பேசுகிறோம். அவங்க எப்படி வாழ்ந்தாங்கன்னா, உதவி செய்ய போகிறோம் சொன்னவன வாண்ட வேண்டாம் கடவுளையே காட்டுங்க நான் சம்பாதிக்கணும்னாங்க. அல்லாஹ் பரக்கத்தை நிறைய கொடுத்தான். கொடுத்த உடனே அவங்க நினைக்கிறாங்க, எத்தனை சஹாபிகள் அல்லாஹ்வுடைய ஜிஹாதிலே வஃபாத் ஆனார்கள், அவர்களுக்கு கொடுத்த உடையிலேயே நமக்கு அல்லாஹ் இந்த அளவுக்கு தந்திருக்கிறானே, மறுமையில் ஏதும் தரமாட்டானோ, அவன் வேகமாக தந்துவிட்டானோ என்ற பயம் அவரிடத்தில் இருந்து உள்ளத்தை ஆட்டி படைத்து உணவை ஊடும் உண்ணாமல் நின்றார்கள் என்று சொன்னால் அவருடைய தக்வா எங்கே, நம்முடைய தக்வா எங்கே என்பதைத்தான் இந்த ஹதீஸ் நமக்கு உணர்த்தி காட்டுகிறது. எந்த அளவுக்கு முதல் கூட்டம் சூழ்நாட்டம் வந்தாங்கன்னு சொன்னால் வாள்களை தொங்க விட்டவர்களாக வராங்க. இன்னைக்கு பெரிய பெயராக பேசுவான் ஜிஹாது அது இது பேசுவான், பேசிட்டு அவனுடைய வாழ்க்கையெல்லாம் ரொம்ப மோசமாக இருக்கும். ஆனால் அதாவது வாளை தொங்க விட்டவர்களாக யுத்தத்துக்காக ஆரம்ப காலம் கட்டமெல்லாம் இஸ்லாம் வருகிறார்கள். ஆடை இல்லை, சரிவர ஆடை இல்லை, குராத் உரியான் நிர்வாணமாக வருகிறான்னு சொன்னால் கொஞ்சம் தான் மறைச்சிருக்காங்க, முழுமையான முட்டு வரைக்கும் மறைக்கக்கூடிய அளவுக்கு இல்லை, செருப்பு வாங்குவதற்கு வசதி இல்லை, ரசூலுல்லாஹ் கண்ணீர் விடுகிறார்கள். ஆனால் ஜிஹாதுக்காக வேண்டி ரெடியாக இருக்காங்க. இந்த அளவுக்கு வறுமையில கூட, வறுமை வாட்டி இருக்கக்கூடிய நேரத்தில் கூட வல்ல ரஹ்மானை மறக்காமல் வாழ்ந்ததுனாலே தான் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், நீங்கள் என்ன செய்தாலும் உங்களுக்கு சொர்க்கம் உண்டு, நான் புரிந்து கொண்டேன், நீங்கள் என்னை புரிந்து கொண்டதன் காரணமாக சொர்க்கம் சஹாபாக்களுக்கு நிச்சயிக்கப்பட்டது என்பதை குர்ஆன் நமக்கு பேசுகிறது. அல்லாஹிடத்தில் என்ன நோக்கத்துக்காக வேண்டி இந்த உலகத்துக்கு வந்தார்களோ அதை வெற்றியை கண்டார்கள். நமக்குத்தான் கேள்வி இருக்கிறது, நமக்குத்தான் விசாரணை இருக்கிறது என்பது குர்ஆனும் ஹதீஸும் நமக்கு சொல்லித்தரக்கூடிய பாடமாக இருக்கிறது. எனவே சகோதரர்களே, பொருளாதாரத்தை அல்லாஹ் நிரப்பமாக தந்தால் அது அல்லாஹ்வுடைய வழியிலே செலவழிக்க வேண்டும். அல்லாஹ் எப்படி தேட சொல்றானோ அந்த வழியிலே தேட வேண்டும். அல்லாஹ் மறந்து தேடக்கூடாது, தேடக்கூடிய நேரத்தில் போதும் என்ற மனம் வர வேண்டும். அப்பொழுதுதான் அல்லாஹ்வுடைய பரக்கத்து கிடைக்கும். நமக்கு இது போதாது என்று சொன்னால் அல்லாஹ் பரக்கத்தே நமக்கு செய்ய மாட்டான் என்ற கருத்துப்பட குர்ஆன் நமக்கு சொல்லி காட்டுகிறது, ஹதீஸ் சொல்லி காட்டுகிறது. அல்லாஹ் சொல்றான், நீங்கள் பொருளாதாரம் வேண்டும் என்று போனால் இது வந்து உங்களை நிம்மதியாக வாழவிடாது, அல்லாஹ்வை மறுமையை மறக்க செய்யும் என்பதை சொல்லி காட்டினான். எனவே பொருளாதாரத்தை தேடக்கூடிய நேரத்திலே கூடும் அல்லாஹ்வை அதிகமாக நினைப்போம். அல்லாஹ்வுடைய சிந்தனையோடு பயத்தோடு வாழ்ந்து மறைக்கக்கூடிய தௌஃபீக் வல்ல ரஹ்மான் தர வேண்டும் என கூறி என்னுடைய ஹுத்பாவுரை நிறைவு செய்கிறேன். வாஹிர் தாவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி.